மூன்றாம் அதிகாரத்துக்கு நீங்க வருவீங்கன்னா மத்திய இருபத்தி மூன்றாம் அதிகாரத்துக்கு வருவீங்கன்னா மூன்றாம் வசனத்தை பாருங்க இருபத்தி மூன்று மூன்று ஆகையால் நீங்கள் கை கை கொள்ளும்படி அவர்கள் உங்களுக்கு சொல்லுகிற யாவையும் கை கொண்டு செய்யுங்கள் அவர்கள் அவர்கள் உங்களுக்கு சொல்லுகிற யாவையும் கை கொண்டு செய்யுங்கள் கை கொண்டு செய்யுங்கள் அவர்கள் செய்கின்றபடியோ அவங்க செய்கின்றபடி மாத்திரம் செய்திடாத செய்யாதிருங்கள் அப்போ பிரசங்க அவங்க நல்ல நல்ல பிரசங்கம் பண்றாங்க கர்த்தருடைய கட்டளையை செய்ய வேண்டியது எல்லாத்தையும் நல்ல அழகாக ஜோம் நல்ல பிரசங்கம் பண்ணுறாங்க பிரசங்கம் வேறு வாழ்க்கை வேறு அவர் ஆண்டவர் சொல்றாரு பிரசங்கம் பண்ணுறாங்கப்பா நல்லா சொல்றாங்க அவங்க சொல்கிறபடியெல்லாம் செய்திருங்க நீங்கள் சொல்லக்கூடாது அவன் பிரசங்கம் பண்ணா அவன் செய்யலை ஆனால் நானும் செய்யலை அப்படின்னு சொன்னால் நீ அவன் போகிற இடத்தான் நீ போவ ரெண்டு பேரும் ஒரு இடத்தான் போகணும் பிரசங்கம் பண்ணவனும் ஒரு இடத்தான் போகணும் பிரசங்கம் கேட்டவனும் அந்த இடத்தான் போகணும் நீ பிரசங்கம் பண்ணினவன் இடத்துக்கு நீ போகாமல் இருக்கணுமானா அவன் பிரசங்கம் பண்ண அதன்படி செய்திரு ஏன்னா சத்தியம் அவன் சொன்னது வசனம் அவன் சொன்னது வார்த்தை அந்த வார்த்தையின்படி செய்திரு ஆனா அவன் செய்தின்படி செய்த நீ அரத்தம் போவ அப்போ நான் சொல்லுவேன் அநேக கர்த்தருடைய ஊழியர்கள் பிரசங்கம் பண்ணுகிறாங்க பட் லைஃப்ல இல்லை மாயக்காரராக பிரசங்கிகள் என் ஆண்டவராய் இயேசு எதை செய்தாரோ அதைத்தான் அவர் சொன்னார் எதை பேசினாரோ அதைத்தான் அவர் வந்து வாழ்க்கை பிரசங்கம் பண்ணினார் நீங்கள் எஸ்ராவின் புஸ்தகத்தை வாசித்தீங்கன்னா அவனுடைய வாழ்க்கையை குறித்து தேவன் அவரை கனம் பண்ணினது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா எஸ்ராவின் புஸ்தகம் செய்து ஏழாம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்தீர்களானால்

தன் இருதயத்தை என்ன செய்தான் முதலாவது என்ன செய்தான் வாசித்து ஆராய்ந்து அதை பார்த்ததே அவன் வாழ்க்கையில் செய்தான் செய்த பிறகுதான் அவன் என்ன செய்தான் உபதேசம் பண்ணினான் அவன் உபதேசம் பண்ணுவதற்கு என்ன செய்திருந்தான்னு கேட்டீங்கன்னா தன்னுடைய இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான் ஹார்ட்டை வந்து பக்குவப்படுத்தினான் சும்மா எல்லாத்தையும் பிரசங்கம் பண்ணிடல எனக்கு தெரியும் வசனத்தை வாஸ்தவனு எல்லாம் தெரியும் அப்படின்னு பிரசங்கம் பண்ணிடல எனக்கு தெரியும்னு சொல்லி கொடுக்கல தேவனுடைய நாமத்துக்கு மைமயம் உண்டாவதாக உபாத்தியா இருக்காரு பாருங்க நிறைய உபாத்தியாயிரு அவர் படித்த பா சொல்லி கொடுக்கணும் தான் அவர் செய்யணும்னு அவசியம் இல்லை ஆனால் ஆவிக்குரிய உலகத்தில் போதகர்கள் மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிறேன் நான் அதனால்தான் பவுல் சொன்னார் மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போய் விடக்கூடாது அப்போ பிரசங்கியார்கள் யாரா போவாங்க மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணதுனால இவங்க ஆயிருவாங்க மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணதுனால இவங்களுக்கு மேன்மை கிடைச்சிடும் மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணதுனால பரலோகம் வந்து அவங்களுக்கு வந்து ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்குன்னு இல்லை என்னுடைய வேதத்தை நீ செய்யணும் பிரசங்கம் அவங்க வாசித்தாங்க ஆராய்ந்தாங்க அதை செய்தாங்க இன்றைக்கு நிறைய பேர் செய்கிறதை பற்றி கவலைப்படுறதே இல்லை நம்ம வாசித்தோமே நாம் பிரசவிக்கிறோமே இதன்படி நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைக்கணுமே இதை நாம் செய்யணுமே என்பதை அவர்கள் வந்து யோசிக்கிறதே இல்லை தங்கள் வாழ்க்கையில சொல்லுகிறது வேறு அவருடைய வாழ்க்கையின் அனுபவங்கள் வேறு அங்கே தான் இந்த பரிகாசத்துக்குரியதாக மாறிவிடுகிறார்கள் உதாரணமாக சொல்வேன் ஆனால் நீங்கள் ஆதி ஆமத்தின் புஸ்தகம் பத்தொன்பதாம் அதிகாரத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் அங்கே ஒரு நல்ல சம்பவம் இருக்கிறது ஆதி ஆதி ஆகமும் பத்தொன்பதாம் அதிகாரம் தயவு செய்து பதின வாசிங்க அப்பொழுது லோத்து புறப்பட்டு தன் தன் போகிற பேசி நீங்கள் இந்த இந்த புறப்படுங்கள் அழிக்க போகிறார் என்றான் அவனுடைய மருமக்கள்மாரின் பார்வைக்கு அவன் பரிகாசம் பண்ணுகிறதாக கண்டது கர்த்தர் இந்த பட்டணத்தை அழிக்க போகிறார் என்ன செய்தி ஆட்டம் வாங்கினான் தேவன் தேவன்கிட்ட வாங்கினான் தேவன்கிட்ட வாங்கினான் செய்தி உண்மையா பொய்யா உண்மை இந்த செய்தியை கொண்டு போய் யாருக்கு அறிவிக்கணுமோ அறிவிக்கிறான் மருமக்கள் மாருக்கு அறிவிக்கிறான் வேதம் என்ன சொல்லுதுன்னா இந்த செய்தியை கேட்ட உடனே என்ன பண்ணாங்கன்னா பரியாசம் பண்ணுங்க ஏன் பரியாசம் பண்ணாங்க பூமி அழிக்க போகிறாரு சோதன பண்ணத்தை அழிக்க போகிறாரு நீங்க எல்லாரும் என்ன செய்ய ப புற அழிக்க போகிறார் என்றான் நீங்க என்ன இந்த ஸ்தலத்தை விட்டு புறப்படுங்கள் இந்த விட்டு புறப்படுங்கள் இவர் ஏன் பண்ணாங்கன்னு பரிசாசம் பண்ணாங்க பதினாறாம் வசனத்தை வாசிங்கன்னா அவன் தாமதித்துக் கொண்டிருக்கும் பொழுது இவர் என்ன சொல்றாரு அழிக்க போறாருப்பான் சீக்கிரம் புறப்படுப்பான் சொல்றாரு இவர் உட்கார்ந்து எனக்கு முடியாது ஆண்டவர் என்னால ஓட முடியாது யார் ஓடணும் மருமகம் ஓடணுமா ஓடணுமா இவர் உட்கார்ந்து நாமக்கு முடியாது எனக்கு ஓட முடியாது யார் ஓடணும் நீங்க விசுவாசிகள்லாம் ஓடுங்க நாங்கள் உட்காந்துட்ருக்கோம் இருக்கோம் அப்ப இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா அந்த பிரசங்கம் தேவனுடைய வார்த்தையாகவே இருந்தாலும் தேவனே சொல்லியிருந்தாலும் அந்த வார்த்தை என்ன வார்த்தையாக மாறுச்சுன்னா பரிகாச வார்த்தையாக மாறுச்சு யாருகிட்ட ஆயத்த இல்லைன்னு சொன்ன இவங்கிட்ட ஆயத்தான் இல்லை இவன் ஓடுறதுக்கு ஆயத்தமாக இல்லை இவன் என்ன இருக்கான் ஆண்டவர்கிட்ட எனக்கு முடியாது ஆண்டவரே அது ரொம்ப தூரம் அந்த மலைக்கெல்லாம் என்னால் போக முடியாது ஆனால் நீ என்னப்பா மற்றவங்களுக்கு என்னப்பா சொன்ன ஓடுங்க தப்பிச்சுக்குங்க பரிசுத்தமாகுங்க ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் அது இல்லாத பொழுது அந்த வசனம் என்னவா கர்த்தனுடைய வார்த்தை என்னவா ஆயிடும்னு கேட்டீங்கன்னா பரிகாசத்துக்குரியதாயிடும் அதனால தான் ஆண்டவர் சொன்னார் அப்பா அவங்க சொல்ற வார்த்தையை நீங்கள் செய்யுங்க நீங்கள் அவங்க வார்த்தையை செய்யலைன்னு சொன்னால் அது கர்த்தனுடைய வார்த்தை நிறைவேறும் நாளைக்கு நீங்கள் என்ன ஆயிடுவீங்கன்னு கேட்டீங்கன்னா நீங்கள் அவன் செய்யாததுனால அவன் தண்டனை வைக்க போகிறது மாதிரி நீங்களும் அனுபவிப்பீங்க அதனால் நான் சொல்லுவேன் யார் சொன்னாலும் அவங்க செய் அவங்க ஆயத்தமாக இருக்காங்களோ இல்லையோ இது கர்த்தருடைய வார்த்தையா நான் செய்திடறப்பா நான் கீழ் படிஞ்சிடுறேன் அப்போ அங்கேயும் சொல்றாருன்னு கேட்டிங்கன்னா பிரசங்கி மாறும் யாராக இருக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா மாய்மாறக்காரர்களாக இருக்கிறாங்க